Hi friends, welcome to our channel. நல்ல கார சாரமா ஒரு நண்டு பிரட்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரட்டல் செய்யறதுக்காக நான் இப்போ 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டேன். நண்டு வந்து கொஞ்சம் சூடு அப்படின்றதுனால நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். பொதுவாக நண்டு வந்து குளிர்காலத்தில் தான் நம்ம பயன்படுத்தணும். மசாலா ஐட்டம் வந்து ஒரு பிரிஞ்சி, 2 பட்டை, 2 லவங்கம் போட்டு நல்ல கரெக்டான பதத்தில் தாளிச்சுக்கோங்க. அடுத்து வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ பக்கம் நல்லா பொடியாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இப்போது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். அடுத்து வந்து காரத்துக்காக நான் ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். அதோடு 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். இது ஜஸ்ட் வாசனைக்காக தான். எப்பவும் விட இன்றைக்கி நான் கொஞ்சம் காரசாரமாக தான் செய்ய போகிறேன். அதனால தான் இன்றைக்கி ஒரு 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்தே போட்டிருக்கேன். இப்போ வந்து மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பொதுவாக நண்டு வந்து நம்ம உடனே க்ளீன் பண்ணி சமைச்சிடணும். அப்படி லேட் ஆனால் கூட நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஏன்னா வந்து ஃபிஷ் மாதிரி இது இருக்காது, கொஞ்சம் ஸ்மெல் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துடும் நீங்கள் வெளியிலேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விடுது, இதுவும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் நான் போட்டிருக்கேன். நம்ம சிக்கன் மட்டனுக்கு போடுறத விடவே ஒரு ஸ்பூன் சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன். பொதுவாக நான் வெஜிடேரியனுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது பூண்டோட அளவு அதிகப்படுத்திக்கோங்க. இஞ்சி 1 பங்கு அப்படின்னா பூண்டு 1/2 மடங்கு எடுத்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்பைஸ் அப்பாக இருக்கும். நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நான் ஒரு 2 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி வச்சிட்டேன். பாருங்கள், இப்போது நல்லா அந்த ஈரம்லாம் போயிடுச்சு. நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கிறதுனால நமக்கு அடிப்பிடிக்காது. ஸோ நம்ம ஈஸியாகவே பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 2 தக்காளி பழம் போட்டிருக்கேன்னா இதுவும் நல்லா குழையிற அளவுக்கு நம்ம வந்து அந்த கிரேவி ரெடி பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக மேஷ் ஆன பிறகு நான் கலருக்காக காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன் போடுறேன். அடுத்து காரத்துக்காக நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து ஜீரப்பொடி 1/4 ஸ்பூன், சோம்புத்தூளும் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே நான் வீட்டில் வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற பவுட்ரு தான். இப்போ வந்து மிளகு பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம இறக்கும்போது கொஞ்சம் மிளகு போட்டு தான் இறக்குவோம். ஸோ அதனால் இப்போ 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பொடிகள்லாம் போட்டோன்னே அந்த எண்ணெய் வந்து அப்சார்ப் ஆகி நல்லாவே டோஸ்ட் ஆயிரும். நம்ம போட்ட பொடிகள் எல்லாமே இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நண்டு பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலத்தில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உடம்பு வந்து நல்லா ஹீட்டாக வச்சுக்கிறதோடு இல்லாமல் நம்ம சளி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா உடனே சரியாயிடும். இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லாவே திருப்பி விட்டுடுங்க. இந்த மசால் அதுக்குள்ளே ஏறுற அளவுக்கு நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். இந்த மசாலாலாம் அது மேலே நல்லா கோட்டான பிறகு ஒரு 1/2 டம்ளர் போதும் தண்ணி. ரொம்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது எல்லாம் ஒன்றா பைண்ட் ஆகிறதுக்கு நல்லா சேர்த்து விட்டுட்டு அப்புறமா கொதிக்க விடுங்க. வாசனைக்கு கருவேப்பிலை மல்லி கொஞ்சம் போட்டுட்டு நான் மூடி வச்சிடுறேன். நண்டு வேகிறதுக்கு 1/2 மணி நேரமாவது ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு நண்டோட வாசனை வரும். இப்போ நான் செய்கிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கிரேவி ஃபார்மில் தான் இருக்கும். நம்ம சாதத்துக்கு ஒரு இட்லி தோசைக்கு வந்து இந்த கிரேவியை தொட்டுக்கலாம். அது போக இது அப்படியே சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக 1 ஸ்பூன் மிளகு பொடி நான் போட்டுக்கிறேன். எப்போவுமே வந்து கடைசியாக நீங்கள் மிளகு பொடி போட்டிங்கன்னா அதோடய வாசனையும் சரி டேஸ்ட்டும் உங்கள் தனியாகவே தெரியும் நமக்கு. அவ்வளோதாங்க. இது இப்போது என்ன பிரியிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணினா போகிறோம். நம்ம இந்த ரெசிபி எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு வெங்காயம் தக்காளி பேஸாக வச்சு எந்த பொடிகளும் நம்ம இதுக்குன்னு மங்கலை, அதே போல் ரெடி மிக்ஸும் எதுவுமே நம்ம போடலை. வீட்டில் செஞ்ச மசாலா பவுடர் வச்சே நம்ம இதை குக் பண்ணியிருக்கோம். இதோட டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நேட்டிவ் மசாலாவோட ஃப்ளேவரில் நல்ல ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக ஒரு நண்டு பிரட்டல் ரெடி. ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.